சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் அதன் ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று இங்கே ஒரு கேள்வியோடு இந்த வார்த்தை எழுப்பப்படுகிறதை வாசிக்கிறார் நம்ம எல்லாருக்கு தெரியும் இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர்கள் பாடுகிற சொல்லுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற ஒரு சங்கீதம் என்று சொல்லுகிறதை விட ஒரு ஜபம் என்று சொல்லலாம் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள் ஆண்டவரே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் மூன்று விதமான காரியத்தை திரும்பவும் செய்து உங்களை மகிழ்ச்சியாக தேவன் வைக்கப் போகிறார் நான் என் பிள்ளைகளை நான் என் ஜனத்தை சந்தோஷப்படுத்துவேன் என் பிள்ளைகள் துக்கமா இருக்கிறத நான் விரும்பலை என் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கிறதை நான் விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று அருமை அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த உலகத்தின் பாரத்தை சுமந்து இந்த உலகத்தின் வேதனையை சுமந்து இந்த உலகத்தின் கஷ்டத்தை சுமந்து அவர்கள் தரித்திரர்களாய் வாழ்ந்து இப்படியே காலத்தை ஓட்டணும்னு என் ஆண்டவர் விரும்பல ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருந்து எல்லா விதங்களிலும் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது அல்ல லூயா அப்போ இவர்களுடைய ஜெபம் என்ன உமது ஜனங்கள் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒரு காலத்துல உமக்காக நாங்கள் இருந்தோம் ஆனா எங்க பாவத்தினால எங்க அக்கிரமத்தினால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவன் நன்மையை அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போனோம் ஆண்டவரே அதை எங்களுக்கு திரும்ப கொடுத்து எங்களை நீர் சந்தோஷப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள் ஆண்டவர் எந்த செய்வதற்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுப்பார் எந்த ஒரு காரியமானாலும் சரி உடனே ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கவே மாட்டார் அந்தவர் அதில் ஒரு தருணத்தை கொடுப்பாராம் நன்றை கவனிங்கள் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள் உடனே அவர்கள் தண்டிக்கப்படவில்லை அவர்களுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையை மீறினோம் தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டோம் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் அவர்கள் நாங்கள் பாவம் செய்தோம் ஆகவே நாங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆண்டவர் உடனே தோட்டத்தை விட்டு வெளியே போ இனிமே ஒரு நிமிஷம் இங்கே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா இல்லை ஒரு தருணம் கொடுக்கிற அதுக்கு தான் ஒரு நேரம் என்ன வாரா எப்படி வழிக்கு வாரானான்னு பார்ப்போம் அப்ப ஆண்டவர் கேட்கிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஏன் அவர் ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும் என் ஆண்டவருடைய கண்கள் அருமையான ஆகிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் என் ஆண்டவர் ஏன் அதை கேட்கிறார் அப்ப ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு ஒரு டைம் கொடுக்கிறாரு ஒத்துக்கொள்கிறானா ஒருவேளை அவன் தவறு செய்து விட்டது உண்மை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிட்டோ என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மீட்புக்காக போராடுகிறார்களா என்கிற ஒரு தருணத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்த என்ப்பா இந்த பழத்தை பறித்த என்ப்பா இதை பொசித்த அப்படின்னு கேட்கும் போதாவது உணர்வு வருமானு பார்த்தா உணர்வே வரல அவன் சொல்ல எனக்கு தெரியாது நீர் எனக்கு தந்த மனைவி அல்லவோ சரி அந்த ஆளாவது ஒத்துக்கிடுவானா பார்த்தா அது சொல்றது எனக்கு தெரியாது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவற ஐயோ நாங்கள் தவறு செய்து விட்டோம் அண்டவரே திரும்பவும் அந்த ஸ்தானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்கவில்லை ஆனாலும் அந்த தோட்டத்தை விட்டு தேவன் துரத்துவதற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது ராத்திரி திருவேலையிலே நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் நீ கர்த்தருடைய பிள்ளை உன் மேல தேவ கிருபை இருக்கு ஆனா இப்போ நீ கர்த்தருடைய வழியை வெட்டி நீ விலகி நிற்கிறாய் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் எத்தனையோ வெளிப்பாடுகள் தேவ ஊழியர்கள் பல பரிசுத்தவான்கள் இல்லாவிட்டால் தேவ வார்த்தையின் மூலமாய் பலமுறை 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 ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் என் ஆண்டவர் உன்மேல் வைத்த கிருபையை உடனே எடுக்கவே மாட்டார் அழிய இன்னைக்கு சொல்கிறேன் சபை மூன்று விதமான காரியத்தில் திருப்பப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார் இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை திரும்ப மறுபடியும் திரும்ப எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க திரும்ப எங்களுக்கு செய்ய மாட்டீரோ இந்த ராத்திரிவேளையிலே ஆண்டவர்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தம்முடைய சபையை தேவனுடைய ஜனத்தை விசுவாசிகளை ஆண்டவர் திரும்பவும் ஏதோ ஒரு காரியத்தை செய்து மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறபடி தான் இந்த ராத்திரி வேளையில கத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார் ஏன் இருதய கடினத்துக்கு விடவில்லை ஏவம் போக்கிலே ஆண்டவர் விடவில்லை அந்தால போன ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே ஏன் விடவில்லை என்றால் அதற்காக என் ஆண்டவர் இங்கே வரவில்லை அதற்காக இந்த உலகத்திற்கு ஏற்று வரவில்லை ஐயா ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த பிரதானமான நோக்கம் இருக்கிறதே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தானே வந்தா எரிமையா பதினெட்டாம் அதிகாரம் நான்காமசனத்தை எடுத்து வாசியுங்கள் தெரிந்த பகுதிதான் எடுத்து வாசியுங்கள் எரிமையா பதினெட்டு நான்கு எடுத்து வாசிக்கலாம் குய் தன் கையிலே வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போய்விட்டது அதை துருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான் அல்லலோயா தீர்க்கதரிசி பார்த்து சொல்கிறார் எருமையாவே எழுந்து போ குயவன் வீட்டிற்கு போங்க என்ன நடக்குன்னு போய் பார்த்து எனக்கு சொல்லு பார்ப்போம் நேரம் குயவின் வீட்டுக்கு போகிறான் அங்க போனா அங்க ஒருவன் திரிகையிலே அருமையானவர்கள் ஒரு பானையை அங்க வச்சு உருவாக்கிட்டே இருக்கிறான் அது தன் கையிலே கெட்டு போய்விட்டது அது உடைந்து போய்விட்டதே மறுபடியும் கேட்கிறார் அருமையானவர்களே அவன் பார்க்கிற அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார் இதை அவன் வேறே பாண்டமாக வணகிறான் கெட்டுப்போன பொருள் கெட்டுப்போன அருமையான அந்த சோத்திர பொருளை வேண்டாம் என்று எடுத்து போடாதபடிக்கு அதை திரும்பவும் வேறே பாண்டமாக வணகிறான் அல்லவா இப்படித்தான் நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கெட்டுப்போகும் போது இது வேண்டாம் என்று நான் இதை எரியவில்லை அதை நான் மறுபடியும் திருத்தி அது வேறே பாண்டமாக நான் உருவாக்குகிறவர் அலலோயா ஆண்டவர் திரும்பவும் ஆண்டவருடைய பிள்ளைகளை உருவாக்குகிற கர்த்தர் ஆமேன் நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டோம் நம்ம எல்லாரும் தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே அக்கிரமத்திலே பாவத்திலே இருந்த நம்மை கத்தர் வேறுபுரித்து ஒரு நல்ல பாண்டமா உருவாக்கித்தான் சபைக்கு கொண்டு வந்தார் கத்தர் சிலரை சபைக்கு கொண்டு வந்து உருவாக்குவார் சிலர் வெளியிலே இருந்து உருவாக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள் ஆண்டவர் சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டவர்கள் கூட உடைக்கப்படுகிற அனுபவங்கள் வந்து விடுகிறது ஏதோ ஒரு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை உடைத்து விடுகிறது ஏதோ ஒரு சம்பவம் ஆவிக்குரிய நிலைகளை தகர்த்து போட்டு விடுகிறது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் எப்படி ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினால் உடைக்கப்பட்டார்கள் அப்போ சொல் நடுபடியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே அன்னனியா சப்பிராலை குறித்து படிக்கிறோம் அன்னனியா சப்பிராலும் தேவனுக்கு முன்பாக போய் சொன்னார்களாம் தங்களுடைய பங்குகளை எல்லாம் விற்று எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வராமல் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து வைத்துக் கொண்டு எல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறார்கள் தேவனுடைய மனுஷன் கேட்கிறான் எப்பா எல்லாவற்றியா ஒரு பகுதி வீட்டிலே இருக்கிறதே நல்ல கவனிங்க அந்த ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரியா போய் சொல்றாங்க நல்ல கவனிங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கரத்தில் இருந்தவர்கள் பொய் என்கிற கிரியைகளினாலே உடைக்கப்பட்டார்கள் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு மீறுதல் ஏதோ ஒரு அக்கரமம் ஏதோ மீண்டும் 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 செய்கிற தவறு துணிகரம் தேவனுடைய கரத்தில் ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கக்கூடாதபடி நம்மை உடைத்து போய்விடுகிறது ஆனால் என் ஆண்டவர் இது கெட்டு போன பாத்திரம் இது ஆகாது இதை தூக்கி போடு வேற பாத்திரம் வாங்கலான்னு என் ஆண்டவர் நினைத்தாரா இல்லை இல்லை இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சபைக்குள்ளே இருக்கிறோன்னா அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா திரும்ப உருவாக்கப்பட்டோம் ஆண்டவர் தூக்கி போடுறதா இருந்தால் பத்து வருஷத்துக்கு முன்னாலே தூக்கி போட்ருப்பாரு ஆமாம் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய கீழ்படியாமை நம்ம செஞ்ச காரியங்கள் கத்தூருக்கு விரோதமா செஞ்ச பாவங்கள் இதெல்லாம் கத்தூர் கணக்கில் வச்சிருப்பாருன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா முடியாது கிருபையினாலே நம்மை கொண்டு வந்து தேவ வசனத்தினாலே தேவ வார்த்தையினாலே தேவனுடைய அபிஷேகத்தினாலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை திரும்பவும் உருவாக்கி நீ ஒரு நல்ல பாத்திரமாய் நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் நீ மரியாதைக்குரிய பாத்திரமாய் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே நீ சமுதாயத்தில் உலகத்தில் தலைகழுந்து நீ கனவீனமான ஒரு பாத்திரமாய் இருக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை உன்னை ஒரு நல்ல கனத்திற்குரிய பாத்திரமாக உபயோக பாத்திரமாக மாற்றுவதற்காகவே கர்த்தருங்க அழைத்திருக்கிறார் சில மண் பாண்டங்கள் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறது துணிகரம் வாவிக்குரிய ஜீவியத்தை உடைக்குதே துணிகரம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும் பொழுது துணிகரமாய் சொல்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் பேசும்பொழுது துணிகரமாய் சொல்லுகிறோம் சில நேரத்தில் துணிகர பாவம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உடைக்கிறது முன்னால கர்த்தர் நல்லா பேசுவார் பாஸ்டர் இப்ப ஒன்றும் பேச மாட்டேங்கிறார் நீ ஆண்டவரோட இருந்தாதான கர்த்தர் உன்னோட பேசுவார் நன்றை கவனியுங்கள் ஆகவே உடைக்கப்பட்ட பாத்திரங்களை இன்றைக்கு ஆண்டவர் திரும்பவும் உருவாக்கும்படிக்கு விரும்புகிறார் எங்கே போனாலும் தோல்வி எதை எடுத்தாலும் நஷ்டம் எந்த காரியத்தில் நன்மை இல்லை எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை எல்லாமே தொற்று போன நிலைமை ஏன் தெரியுமா உ ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்பட்ட ஒரு உடைவு தான் உனக்கு இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தின் மேன்மை நீ காண முடியாது இருக்கிறாய் நீ கர்த்தருடைய காரியத்தில் இருந்தால் இந்த உலகத்திற்குரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் சரியாக உனக்கு நிறைவேற்றுவார் நாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் சரியாயிருந்தால் இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் தானாய் நம்மை தேடி வரும் வேதம் சொல்லுகிறது நன்மையும் உண்மை நம்ம தேடி தேடி வருங்க ஆசீர்வாதம் நன்மை தேடி வருங்க இங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் தேடி வரும் அன்று ஒரு காலத்து நீ என்னோடு பேசினீர் ஒரு காலத்துல திக்க தர்சனம் சொன்னேன் ஒரு காலத்து நான் வியாதி எல்லாம் உண்மைதான் இன்னைக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஜெபம் பண்ண பிசாசு போக மாட்டேங்குது பிசாசு எதிர்த்து வருது ஐயோ இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியல அன்னைக்கு ஒன்ன கண்டாலே உன் பேரை சொன்னாலே எல்லாம் நடுங்குச்சு ஆனா நீ இன்னைக்கு அதை பார்த்து நடங்குற அது எங்க உண்மையை சொல்லிட போது அல்லலோயா கர்த்தருக்கு ஸ்தோத்தூர் நந்த கவனியுங்கள் இன்னைக்கு ஆவியான உங்களோட பேசுக கிருபை இருந்தது உண்மை ஐயா ஜெபம் பண்ணும்போது வல்லமை இறங்கினது உண்மை தான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டது உண்மை தான் ஆனா நீ இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறாயே தேவ கரத்தில் இருக்கிற பாத்திரம் இன்னைக்கு உடைந்து போய் இருக்கிறது தேவ கரத்தில் இருக்கிற பாத்திரம் இன்னைக்கு உடைந்து போய் இருக்கிறது ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே இந்த சபைக்குள் ஆண்டவர் செய்கிற கிரி என்ன தெரியுமா உடைக்கப்பட்ட அந்த அப்படிப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் என் ஆண்டவர் திரும்பவும் தன் கையிலே எடுத்து உருவாக்கும்படியான ஒரு நேரத்திற்குள்ளே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு பின்னாலே உடைந்து போய் ஒன்று ஆகாமல் அருமையா தள்ளப்பட்ட கல்லை போல நிற்கிற உங்களில் அநேகர் கத்திற்காக பயன்படுகிற காலமும் நேரமும் வந்துவிட்டது விட்டது அலலூயா சொல்லுங்க அலலூயா திரும்பவும் உருவாக்குகிறவர் என் ஆண்டவர் இரண்டாவது வாசியங்கள் இறைமைய அதிர்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதை நான்காம் வசனத்தை எடுத்து வாசியுங்க இறைமைய முப்பத்தி ஒன்று நான்கு இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் போதும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஈஸ்வரவேலே நீ திரும்பவும் கட்டப்படுவாய் ஆண்டவர் இந்த மாலை வழியில சபைக்கு சொல்கிற தீர்க்க தரிசனம் என்னவென்றால் நீ திரும்பவும் உருவாக்கப்படுவாய் ஆமே இரண்டாவது தேவன் சபைக்கு சொல்கிற தீர்க்க தர்சனம் என்னவென்றால் நீ திரும்பவும் கட்டப்படுவாய் அல்ல கட்டப்படுவது தேவன் விரும்புகிற காரியம் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கட்டப்படணும் ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் மனுஷ வாழ்க்கை கட்டப்படணும் குடும்பம் கட்டப்படணும் அநேக நன்மைகளினால் இந்த உலகத்திலே கட்டப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே வர வேண்டும் ஆண்டவர் கட்டுகிறவர் ஆண்டவர் இடிக்கிறவர் அல்ல ஆண்டவர் குடும்பத்தை இடிக்க மாட்டார் அல்ல லூயா ஆண்டவர் ஊழியத்தை இடிக்க மாட்டார் ஆமேன் ஆண்டவர் சபையை இடிக்க மாட்டார் ஆண்டவர் சபையை கட்டுவார் இந்த கல்லின் மேல் ஏன் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை சபைக்கு எதிராகத்தான் பிசாசினுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும் தேவனுடைய சபையின் ஐக்கியத்தை உடைப்பதுதான் பிசாசினுடைய தந்திரம் அது அவனுடைய தந்திரம் ஐக்கியத்தை உடைக்க வேண்டும் பிரியமான தேவ பிள்ளைகளே நன்றை கவனிங்கள் இளைய தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு வெளியிலே போய்விட்டான் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அந்த இளைய குமாரனுக்கு நம்மெல்லாம் ஒரு பெயர் வைத்திருக்கிறோம் என்ன தெரியுமா கெட்ட குமாரன் நான் சொல்லுகிறேன் உண்மையிலே கெட்ட குமாரன் வீட்டில் இருக்கிற மூத்த குமாரன் தான் வெளியில போனவன் நல்ல குமாரன் தான் லோயா ஏன்னா அவன் உள்ளேயே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நல்ல கவனிங்க தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து வெளியே போனான் தூரதேசத்திற்கு போனான் பணத்தை எல்லாம் செலவு பண்ணினான் சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை நண்பர்கள் போய் விட்டார்கள் பண்டிகளோடு போய் சண்டை போட்டு எனக்கு கொஞ்சம் தவிடு தருவியா அப்படின்னு கேட்கும்பாச்சல் சீப்பா மனுஷனே ஏன் சாப்பாடா நீ சாப்பிட வந்திருக்கிறாய் என்று விரட்டும் பொழுதுதான் புத்தி தெளிகிறது உடனே எழுந்து அப்பா வீட்டிற்கு வருகிறான் இந்த அப்பாவுக்கு அன்பை பார்த்தீங்களா இந்த அப்பாவுக்கு அன்பை பார்த்தீங்களா ஆண்டவருடைய அன்பை பார்த்தீங்களா நல்லா கவனிங்க அளவிட முடியாத அன்பு சொத்தெல்லாம் வாங்கிட்டு வீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னவன் இனிமேல் இந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கலாமா நீ போனவன் போனவன் தான் இனி இந்த வீட்டில் உனக்கு பங்கும் இல்லை வாத்திரமும் இல்லை இந்த வீட்டில் உனக்கு ஒன்று உரிமை இல்லை இங்கே வரக்கூடாது என்று தகப்பன் சொல்லவில்லை நல்ல தகப்பன் அப்படி சொல்ல மாட்டார் இந்த தகப்பனுடைய எதிர்பார்ப்பு என்றைக்காவது ஒரு நாள் இவன் எழுந்து வருவான் அந்த தகுப்பினுடைய அன்பு அந்த பிள்ளைக்கா ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஐயோ இவன் போனானே இவன் எப்படி இருக்கிறானோ தெரியலையே இவன் எப்படி வாழுகிறானோ தெரியலையே வஸ்திரமெல்லாம் அழுக்காகிவிட்டது குளிச்சு எத்தனையோ நாளாச்சுது சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சுது அருமையானவர்களே அவன் எழுந்து அப்பாவிட்ட நோக்கி நடந்து வருகிறான் அதுக்கு காரணம் என்னன்னா புத்தி தெளிஞ்சிச்சான் ஆமேன்னு சொல்லுவாங்களா அல்ல லூயா சிலருக்கு புத்தி தெளியா எழுந்து வரவே மாட்டாங்க என்னைக்கு புத்தி தெளிவு வருதோ அன்னைக்கு தான் எழும்புவாங்க எும்ப வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது தூரத்தில் பார்த்தவுடனே அந்த தகப்பனுடைய சந்தோஷப்படுகிறது அருமையானவர்களே சில ஆத்துமாக்கள் அத்துமாக்கள் சொன்னது போல ஏதோ ஒரு காரியத்தை ஐக்கியத்தை உடைப்பதற்காக சத்துரு போராடி ஜனங்களை சபையை விட்டு பிரித்து தூர தேசத்திற்கு போய் வரலாமா வர வேண்டாமா என்று திகைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் சபைக்கு திரும்ப வரும்பொழுது அந்த தகப்பனுக்கு சந்தோஷம் உண்டாகும் அல்ல லூயா நல்ல சொல்லுங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் விரும்புகிறாரு வந்த பொழுது அவனை கட்டி பிடித்து அவனை முத்தமிட்டு அருமையானவர்களே வீட்டுக்கு போனா வீட்டில் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்த மூத்த குமாரன் முகம் அப்படியே வாடுகிறது அவன் நினைச்சான் இனிமே இந்த வீட்டில நம்ம தான் எல்லாம் சோத்துரும் இனி அவன் தான் போயிட்டானே இனிமன் தான் நம்ம எல்லாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல எதிர்பாராத விதத்தில் இந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த உடனே இவன் முகம் ஆடி போயிடுச்சு அதுதான் சொன்னேன் கெட்டகுமார் அவன் இல்லை கெட்டகுமார் இவன் முகம் ஆடிச்சு அவன் கேட்குறான் என்ன விருந்து ஐயா என்ன ஐயா விருந்து வீட்டில் நான் ஒருத்தர் இங்க இருக்கிறேன் என்ன கண்டு கண்டுகொள்ளவில்லை என்னை ஒருத்தனை பார்க்கவில்லை தூரதேசம் போய் போல வாழ்ந்து வருகிறானே அவனுக்காக இந்த வீட்டிலே அவனுக்குள்ள ஒரு பொறாமையை பத்திங்களா அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பொறாமை தான் மட்டும் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானே என் தகப்பனுடைய அன்பு அப்படி அல்ல முத்தகுமாரனும் வாழணும் இளைய குமாரனும் வாழணும் அலலூயா எந்த குமாரனும் கெட்டு போக என் ஆண்டவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார் அலலூயா

அநேக வீடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை அநேக வீடுகளுக்குள்ள ஐக்கியம் இல்லை அருமைய சில குடும்பங்களிலே பிரிவினையின் ஆவிகள் சில குடும்பங்களிலே சந்தேகத்தின் ஆவி உன் குடும்பத்தின் ஐக்கியத்தை உடைப்பதற்காக தேவையில்லாத ஒரு பிரச்சனை தேவையில்லாத காரியங்களை உன் குடும்பத்திற்குள்ளே புகுத்தி உன் குடும்பத்தை பல பலமுறை முயற்சி செய்த ஆனால முடியல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நீ ஆண்டோட கருத்துக்குள்ளே இருக்கிறதுனால உன் குடும்பத்தை உடைக்கணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டான் உன் பிள்ளைகளை உடைக்க பிரயாசப்பட்டான் தேவனுக்கு உனக்கும் இருக்கிற ஐக்கியத்தை உடைக்க பிரயாசப்பட்டான் அது முடியவில்லை சிலருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலையில வந்திருக்கிறீங்க சில குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில வந்திருக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் திரும்பவும் அதை நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டுவார் அல்லலூயா சொல்லுங்க அல்லலூயா உன் திரும்பவும் கட்டுவார் குடும்ப உறவை திரும்பவும் கட்டுவார் கட்டமைக்காக குடும்பம் போல வாழ்கிறாய் இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது குடும்பத்தில் ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை வீடு பிடிக்கவில்லை வீட்டுக்குள்ள போனாலே ஐயோ நரகம் போல இருக்கிறது இந்த நிலைகள் எல்லாம் இந்த ராத்திரி வேளையில மாற்றப்பட போகிறது உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய கிரியைகளை நீங்க நிச்சயமா பார்க்க போறீங்க என் ஆண்டு அவர் சொல்லுகிற நான் திரும்பவும் கட்டுகிற கர்த்தார் அல்லலோயா ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க பேச மாட்டாங்க குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற சில ஒட்டைவுகள் சில விரிசல்கள் குடும்பங்களுக்கு காணப்படும் சில காரியங்கள் அருமை இன்னும் சரி வரல இன்னும் சரி வரல ஜபம் வீட்டு வீட்டில் நடக்கு வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கு ஆராதனைக்கு வர்றீங்க தசமபாவம் கொடுக்குறீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ள சில காரியம் சரிப்படலை நீங்கள் ஆண்டு சொல்லுகிறா இதை சரிப்படுத்துறதுக்கு தான் நான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் உன்ன அல்ல லூயா பொருளாதாரத்தை கட்டுகிறவர் ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை எல்லாமே தோல்வி எல்லாமே தோல்வியா இதுவரைக்கும் எந்த காரியத்தில் எதை எடுத்தாலும் நஷ்டம் தோல்வி 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 தன்னுடைய வலையை அலசி பழுது ஒரு தடவை மீன் பிடிக்க போயிட்டு திரும்ப கரைக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்து தங்கள் படகை கொண்டு போகிறதற்கு முன்பு மீனவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா அந்த வலையெல்லாம் சரிப்படுத்துவார்கள் அல்ல லூயா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வி வந்த உடனே நம்ம வாழ்க்கையை நாம் சரிப்படுத்துகிறதில்லை உடனே சொல்லுகிறோம் என்னன்னு தெரியல காலையில நான் எலும்பி வீட்டுக்கு முன்னால கதவு திறந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் இருந்து பாஸ்டர் அதே எலுமிச்சம்பழம் கடையில இருக்கும்போது உனக்கு பயம் இல்லை ஆனா வீட்டுக்கு முன்னால இருந்தா எப்படி இருக்கு பயமாக இருக்குது மார்க்கெட்டுக்கு போய் எலுமிச்சம்பழாலும் காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது அவன் கொடுத்த பேகு ஓட்டையாக இருந்திருக்கு என்னமோ வீட்டுக்கு முன்னால் வந்து விழுந்துட்டு நம்ம எல்லாவற்றிலும் நினைக்கிற ஒரு காரியம் யாரோ எதையோ ஒன்றை நமக்கு செய்கிறார்கள் நான் சொல்கிறேன் எவன் என்ன பண்ணாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது நம்மளோட கர்த்தர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனின் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் எந்த தீமையான கிரியைகளும் நமக்கு விரோதமாய் செயல்பட முடியாது ஆனா ஓட்ட எங்க இருக்குன்னா நம்ம வலையில தான் இருக்கு ஐயா பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை எடுக்கிறதெல்லாம் தோல்வி செய்யறதெல்லாம் நஷ்டம் எதை எடுத்தாலும் எதை கை வைத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை நம்ம நினைக்கிறோம் என்னமோ நடக்குது என்னமோ செய்யறாங்க என்னமோ செஞ்சிட்டு போகட்டும் ஆனா ஆசீர்வாத குறைவு எங்க இருக்குன்னா வலையில இருக்குயா வாழ்க்கையை சரிப்படுத்துங்க உங்கள் வலையை சரிப்படுத்துங்க அவன் தன் வலையெல்லாம் அலசி கொண்டிருக்கிறான் ஏசு வராரு வாப்பா போ படகலை போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே அவன் மூஞ்சி சொலிக்கல நேற்று ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல இனிமேல் அந்த ஏசுனா பின்னால் வரவே மாட்டேன் அப்படி சொன்னானா இல்லை மறுபடியும் பேதர் புறப்பட்டு போகிறான் ஆமேன்னு சொல்லுவாங்களா படகலை உட்கார வச்சு ஆண்டவர் போதகம் பண்ணினாராம் இந்த போதகத்தெல்லாம் கவனமாய் கேட்டான் எப்பொழுதுமே ஒரு அற்புதத்திற்கு முன்னால தேவனுடைய வார்த்தை இருக்கும் ஒரு கிரிய நடக்கிறதுக்கு முன்னால் தேவனுடைய வசனம் இருக்கும் அந்த வசனத்துக்கு பின்னால தான் அற்புதம் நடக்கும் முதல்ல வசனம் பின்னாலே அற்புதம் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் போதகம் பண்ணினார் அந்த போதகத்தை அவன் கேட்டான் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டான் எல்லாம் தோல்விதான் எல்லாருக்கும் இருந்தது அவனுக்கு நடக்கவில்லை எல்லாமே நஷ்டம் தான் ஆனால் ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்டான் சில நேரங்களிலே ஆண்டவுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை நம்ம நினைக்கிறோம் ஐயா நான் இந்த பைபிளில் இங்கே இருந்து அங்கே வரைக்கும் கரைச்சி குடித்தவன் ஐயா வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருந்து ஆதியாக வரைக்கும் எனக்கு பைபிள் நல்லா தெரியும் எந்த வசனம் எங்கே இருக்குது எந்த வசனம் எப்படி இருக்குது பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களே சொல்லிடுவாங்க இதை தான் பேச போறாரு இதை தான் பேச போறாரு இதை தான் பேச போகிறார் அப்படியே அடிப்பாங்க அவ்வளவு பைபிள் நாலேஜ் இருக்கும் அதனால சிலர் சர்ச்சைக்கு வரும்போது பைபிளே கொண்டு வருகிறது இல்லை ஏன்னா நம்ம அந்தக்கு தான் வசனம் நல்லா தெரியுமே எவ்வளவுதான் ஆண்டுடைய வார்த்தைகள் கடந்து வந்தாலும் ஒரு உட்கார்ந்திருப்போம் கேட்காத ஐயா நம்மெல்லாம் கேட்காத பிரசங்கமா இவர் பண்ண போகிறார் நான் சொல்லுகிறேன் இது இது ஒரு கடல் போன்றது எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை பேசினாலும் ஒரே வசனத்தை ஆயிரம் முறை பேசினாலும் அந்த வசனத்திற்குள்ள ஜீவன் இருக்குது யா அந்த வசனத்துக்குள்ள வல்லம் இருக்குதுயா அந்த வசனத்துக்குள்ள கிரிய இந்த உலகத்துல கிரியை எதுல நடக்குனா தேவ வார்த்தையில நடக்கிறது தேவ வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே அற்புதம் நடக்கிறது ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவனை குணமாக்கினாரான் முதல்ல வசனம் அதுக்கு அப்பால கிரியே அல்ல லூயா நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படித்தான் அருமையான பொருளாதாரம் இன்னைக்கு கடேகர் நினைக்கிறார்கள் ஜோம் பண்ணுவாங்க யார் திருக்குதர் சொன்னு சொல்லுவாங்க யாராவது இந்த ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல மாட்டாங்களா யாராவது நமக்காக பாரத்தோடு ஜபிக்க மாட்டார்களா வலையில் ஓட்டை இருக்கு அதனால தான் ஆசீர்வாதம் நிற்க மாட்டேங்குது ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு கொடுக்கிறத கொடுக்கல தசம பாகத்தை கொடுக்கல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை எங்கேயோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நாலு பகுதியாய் பிரிக்க வேண்டியது அதை அந்த ஊழியத்திற்கு அதை இந்த ஊழியத்திற்கு அதுக்கு உள்ள ஊழியத்திற்கு அதுக்கு முன்னுள்ள ஊழியத்திற்கு அருமையான தேவ பிள்ளைகளை தசம பாகம் கர்த்தருக்கு உரியது கர்த்தருக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை பிரித்து ஒரு நாளும் அனுப்பாதே அதை கர்த்தருக்கு கொடு ஓட்டம் இங்க இருக்குயா பிரச்சனை இங்க இருக்கு இந்த சபைக்கு கொடுத்தால் இந்த சபை வளர்ந்து விடும் அப்போ பாவப்பட்ட சபைக்கு கொடுப்போமா கத்தரும் அப்படி அல்ல யார் உனக்கு உத்தரவாதம் கத்தர் உன்னை எங்கே வைத்திருக்கிறார் எங்கே கம்பெனின்னு எடுக்கிறாய் எங்கே நீ ஐக்கியம் வைத்திருக்கிறாயோ அந்த சபைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து பாரு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் இன்னைக்கு ஏன் உடைக்கப்பட்டு கிடக்கிறாய் ஏன் உடைக்கப்பட்டு கிடக்கிறாய் யோசித்துப் பாருங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஏன் பொருளாதாரம் விழுந்து போய் விட்டது ஏன் பொருளாதாரம் விழுந்து போய் விட்டதே யோசித்து பாருங்கள் ஒரு காலத்தில் நல்லா நடந்தது யா ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது இன்னைக்கு ஒன்றும் நடக்கவில்லை ஏன் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த நிலையிலே சந்திக்கப்பட முடியாத நிலையிலே கட்டப்பட்டிருக்கிறோமே ஆண்டவர் சொல்லுகிறார் விழுந்து போனவன் பொருளாதாரத்தை மறுபடியும் நான் கட்டப்போகிறேன் அல்லலோயா இன்னைக்கு ராத்திரி திருக்க தர்சனம் அவர் பேசுகிறார் உன் வலையில ஓட்ட இருக்கிறதுனாலதான் உன் வலையில மீன் நிற்கலை பிரச்சனை இங்க தான் இருக்கு இதை சரிப்படுத்தி விட்டால் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்போது வலை நிரம்பும் படகும் நிரம்பும் அல்ல வார்த்தையை கேட்டான் உமுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் ஆண்டவரே திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்து பொருளாதாரத்தில் கர்த்தர் கட்டுவதற்கு உதவி செய்தார் அல்லவா இன்னைக்கு ஆண்டவங்களோடு சொல்லுகிறார் நான் திரும்பவும் கட்டுகிற கர்த்தர் அமேன் நான் திரும்பவும் உருவாக்குகிற கர்த்தர் மூன்றாவது இசைக்கள் முப்பத்தி ஏழு பதினான்கில் வாசிக்கிறோம் நான் திரும்பவும் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உன் சொந்த தேசத்தில் நான் உன்னை வாழ வைப்பேன் திரும்பவும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் இசிறவேலர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை விழுந்து போனது இசிறவேலர்களின் ஆவிக்குரிய நிலைகள் அருமையை போனது உலர்ந்து போன எலும்புகளாய் நம்பிக்கை அற்றவர்களாய் எழுந்து நிற்பதற்கு திராணி இல்லாதவர்களாய் இருந்தபொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அப்படியே விடவில்லையா அன்று சொல்லுகிறார் என் ஆவியை உனக்குள்ளே அனுப்புவேன் நீ உயிரடைவாய் மறுபடியும் உன் சொந்த தேசத்தில் நான் உன்னை வாழ வைப்பேன் மூன்றாவது கர்த்தர் சபைக்கு சொல்கிற திற்கு தரிசனம் திரும்பவும் நான் உயிர்ப்பிப்பேன் தேவனுடைய கூடாரத்தில் ஞாயிறுதோறும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை முதல் ஆராதனையும் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரண்டாவது ஆராதனையும் நடைபெறுகிறது மேலும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பெண்களுக்கான சிறப்பு உபவாச ஜபம் நடைபெறுகிறது தீராத வியாதி பிசாசின் பல பிரச்சனை உள்ளவர்களுக்காக உங்கள் சகோதரரும் மற்றும் குழுவினரும் ஜபிக்கிறார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர் லீபனான் அசம்பிளி சர்ச் கார்மல் மவுண்ட்ரோட் ரமன்பு நாகர் கோவில் கன்னியகுமாரி டிஸ்டிரிக் ஃபோன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் மொபைல் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ நைன் ஒன் த்ரீ டூ செவன்